ಎಲ್ಲಾನ ಮನುಷ್ಯ ಕೂಡ ಯೇಸುವೋಡ ಸೇಂದಿಟ್ಟ. ಸೆಲೆಬ್ರಿಟಿ ಆಗಿಡಲ, ಸೆಲೆಬ್ರಿಟಿ ಆಗಿಡಲ, ಹಂಬಲಾನ ಮನುಷ್ಯ ಕೂಡ ಪ್ರೇ ಪಣ್ಣ ತೆರೆಂಜಿಕಿಟ್ಟ. ಸಕ್ಸಸ್ ಮಾಡಿಡಲ, ಸಿಂಪಲಾನ ಮನುಷ್ಯ ಕೂಡ ಯೇಸುವೋಡ ಸೇಂದಿಟ್ಟ. ಸೆಲೆಬ್ರಿಟಿ ಆಗಿಡಲ, ಸೆಲೆಬ್ರಿಟಿ ಆಗಿಡಲ, ಹಂಬಲಾನ ಮನುಷ್ಯ ಕೂಡ ಪ್ರೇ ಪಣ್ಣ ತೆರೆಂಜಿಕಿಟ್ಟ. ಸಕ್ಸಸ್ ಮಾಡಿಡಲ, ಸಕ್ಸಸ್ ಮಾಡಿಡಲ, ರೂಟಿಯ போவும் ரொம்ப ரைட் தானுங்க. என் பாட்டு சூப்பரா, காலம் போட்டு கேளுங்க. லைட் இருந்தாலும் நான் லைட் தானுங்க. இந்த லைஃப் எல்லாமே ஜீசஸ் தந்த கிஃப்ட்டுங்க. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், நம்மை சுத்தமாக்கும் இயேசு போட்ட ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், நம்மை சுத்தமாக்கும் இயேசு போட்ட ரத்தம் ஜெயம். சிம்பிளான மனுஷன் கூட இயேசு போட்ட சேர்ந்து செலிபிரிட்டி. ஹம்பிளான மனுஷன் கூட ப்ரே பண்ண தெரிஞ்சுக்கிட்டா சக்சஸ் ஆக மாறிடுவோம். ஞானமோ வெக்கப்பட்டு போகுமே, பலவான் பலனோ இல்லாம போகுமே. உலக ஞானமோ வெட்கப்பட்டு போகுமே, பலவான் பலனோ இல்லாம போகுமே. ஆகாது தள்ளின கல்லே உலகி தலை கல்லையா, நடக்காது நினைச்சது எல்லாம் கர்த்தராலே நடந்ததையா. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், நம்மை சுத்தமாக்கும் இயேசுவோட ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், நம்மை சுத்தமாக்கும் இயேசுவோட ரத்தம் ஜெயம். சிம்பிளான மனுஷன் கூட இயேசுவோட சேர்ந்துட்டா செலிபிரிட்டி, நம்ம செலிபிரிட்டி. ஹம்பிளான மனுஷன் கூட ப்ரே பண்ண தெரிஞ்சுக்கிட்டா சக்சஸ். சாட்சியாக நீ நெல்லு, அதுக்காக நீ ஆட்டம் போட்டு கொண்டாடு. கருத்திருக்காய் எப்போமே நீ ஓடு, தோல்வி வேண்டாம் ஜபத்தோடு போராடு. பூமியில் இருந்த கண்ணாடி வாழ்க்கை கல்லு பட்டா தூளாகுமே. பாவங்கள் ஏதும் செய்யாம வாழ்ந்தா பரலோக ராஜ்யம் வந்திடுமே. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், நம்மை சுத்தமாக்கும் இயேசுவோட ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், நம்மை சுத்தமாக்கும் இயேசுவோட ரத்தம் ஜெயம். சிம்பிளான மனுஷன் கூட இயேசுவோட சேர்ந்துட்டா செலிபிரிட்டி ஆகிடலாம், செலிபிரிட்டி ஆகிடலாம். ஹம்பிளான மனுஷன் கூட ப்ரே பண்ண தெரிஞ்சுக்கிட்டா சக்சஸ் மாறிடலாம், சக்சஸ் மாறிடலாம். சிம்பிளான மனுஷன் கூட இயேசுவோட சேர்ந்துட்டா செலிபிரிட்டி ஆகிடலாம், செலிபிரிட்டி ஆகிடலாம். ஹம்பிளான மனுஷன் கூட ப்ரே பண்ண தெரிஞ்சுக்கிட்டா சக்சஸ் மாறிடலாம், சக்சஸ் மாறிடலாம். ரூட்டு எப்போவும் ரொம்ப ரைட் தானுங்க. என் பாட்டு சூப்பரா, காலம் போட்டு கேளுங்க. லைட் இருந்தாலும் நான் லைட் தானுங்க. இந்த லைஃப் எல்லாமே ஜீசஸ் தந்த கிஃப்ட்டுங்க. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், நம்மை சுத்தமாக்கும் இயேசுவோட ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், நம்மை சுத்தமாக்கும் இயேசுவோட ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், நம்மை சுத்தமாக்கும் இயேசுவோட ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், நம்மை சுத்தமாக்கும் இயேசுவோட ரத்தம் ஜெயம். அர்ப்பணே, சொல்லு தம்பி, என்ன ஒரு கேள்வி கேட்கட்டுமா உங்ககிட்ட? கேள்வியா? சரி கேளு. ஏன்னு அப்படி பார்க்கீங்க? கேளுப்பா, கேள்வி கேளப்பா. இனி ஒரு ஊரில் உங்களை மாதிரி ஒரு பெரிய ஆள்னே, சரி, அவனை எல்லாரும் தூக்கிட்டு போய் சாம்பார் செட்டியில் ஏனே போட்டாங்க. தூக்கிட்டு போய் சாம்பார் செட்டில் போட்டாங்களா? ஆமாண்ணே. எதுக்காக இருக்கும்? ஏக் தம்பி, ஏன்னா அவன் தான் அவன் ஊரில் பெரிய பருப்பானே. ஓஹோ, சரி சரி. நைஷா, கிளி ஏன் பச்சையாக இருக்குன்னு எனக்கு தெரியுமா? கிளி பச்சையாக இருக்கா? ஏன்? ஏன்னா அது சரியாக வேவே இல்லை. என்னே, எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு எலியை பார்த்தனே. எலியா? ஆமாண்ணே. சொல்லுது. இம்மா பெரிய வாழ்னே.
எலினா வாள் இருந்தாப்போ செய்யும். அந்த வாள் எதுக்குன்னு இருக்குது? வாள் எதுக்கு இருக்கா இப்படி கேட்டால் என்ன சொல்ல? தெரியலையே, நீனே சொல்ல. அந்த வாள் எதுக்கு இருக்குன்னா அதை பிடிச்சி செத்தா தூக்கி போடுறதுக்கு தானே இருக்கு. ஐயோ, ஓ அப்படியே. இப்போ நான் கேட்கேன் பாரு, கல்யாண வீட்டு வாசலில் ஏன் வாழை மரம் கட்டுறோம்? ஏன்னு தெரிலையே. ஏன்னா அது கீழே விழுந்துடும். இனே ஒரு போலீஸ்னே. போலீஸா? ஆமாண்ணே. சரிப்பா. அன்னைக்கு ரோட்ல ஒரு திருடனை பிடிச்சிட்டு நேராக ஜெயிலுக்கு கொண்டு போறாருண்ணே. ஜெயிலுக்குள்ள போறதுக்கு முன்னாடி மண்டையை ஃபுல்லும் எண்ணெயால தேய்ச்சி விட்றாருணே. ஓ சரி. எதுக்குண்ணே தேய்ச்சாரு? என்ன எதுக்கு தேய்ச்சிருப்பாங்க தெரியல தம்பி. ஏன்னா அவன் ஆயில் தண்டனை கைதியானே. நீங்களும் போடா ஆயிலாம். இனே கொஞ்சம் இலைய கொண்டாங்கண்ணே. யோ சீக்கிரமா கொண்டு வாயா. ஒரு மூணு பரோட்டா கொண்டாங்கண்ணே. கொஞ்சம் பிச்சு போட்டு போங்கண்ணே. சாப்பிட முடியல. சாப்பிடே பிடிக்கல. போதும். இனே எங்கண்ணே போறீங்க? உட்காந்து சாப்பிடுங்கண்ணே. இல்லைண்ணே சாப்பிட முடியல எனக்கு. இண்ணே என்னண்ணே சாப்பாடு வேஸ்ட் பண்ணாதீங்க, உட்காந்து சாப்பிடுங்கண்ணே. இல்லைண்ணே என்னால் முடியல சாப்பிட முடியலண்ணே. இண்ணே இத்தனை பேருக்கு சாப்பாடே இல்லாமல் இருக்காங்க, நீங்கள் என்னென்ன இப்படி சாப்பாடை வேஸ்ட் பண்ணுறீங்க? மொதல் இந்த வீடியோவை பாருங்கண்ணே. ஹாய் குட்டி செல்லுங்களா, என்ன பார்த்தீங்க இப்போ? அந்த அண்ணா சாப்பாடை வேஸ்ட் பண்ணதை பார்த்தீங்க இல்லையா? உங்கள்லேயும் சில பேருக்கு இப்படி சாப்பாடை வேஸ்ட் பண்ணுற பழக்கம் இருக்கும், அப்படி தானே? அப்படி பழக்கம் இருந்தால் அக்கா இப்போ சொல்ல போகிறத கவனமாக கேட்கணும், சரியா? ஏன்னா சாப்பாடு வேஸ்ட் பண்ணுறது ஒரு சாதாரண விஷயமாக நம்ம இவ்வளோ நாளும் நினச்சிட்ருக்கோம் இல்லையா? இப்போ நீங்கள் கவனமாக கேளுங்க, அதில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குன்னு, சரியா? ஓகே, நாம் சாப்பாடை எங்கெல்லாம் வேஸ்ட் பண்ணுறோம்? முதல்ல வீட்டில் வேஸ்ட் பண்ணுறோம், அப்படி தானே? பெரும்பாலும் என்ன பண்ணுவீங்க சாப்பாடு வேணும்னா? அம்மா சாப்பாடு அப்படின்னு சொல்லிவிட்டு கையை கழுவிட்டு உடனே சாப்பிட்ற இடத்துக்கு போய் உட்காந்துருவீங்க, அப்படி தானே? ஆனால் இனி என்ன செய்யணும் தெரியுமா? சாப்பிடும்போது சாப்பாடு வேணும் அப்படின்னா, இப்போ நீங்களே வச்சு சாப்பிட்றதா இருந்தால் உங்களுக்கு எவ்வளோ சாப்பாடு வேணுமோ அது உங்களுக்கு தெரியும், அப்படி தானே? அதனால் நீங்களே போதுமான அளவு வச்சு சாப்பிட்டுட்டு நீங்கள் சாப்பாடை வச்சு சாப்பிட்டீங்கன்னா சாப்பாடு வீணாகாது, அப்படி தானே? ஆனால் அம்மா வச்சு தர்றாங்க அப்படின்னு வைங்களேன், உங்களுக்கு எவ்வளோ வயிறு பசிக்குது அப்படிங்கிறது அம்மாவுக்கு தெரியாது. ஏன்னா சில நேரங்களில் நீங்கள் ஸ்நாக்ஸ் கூட சாப்பிட்ருக்கலாம் இல்லையா? அதனால் உங்களுக்கு அன்னைக்கு கொஞ்சமாக தான் சாப்பாடு தேவையாக இருக்கும். அப்போ நீங்கள் சாப்பாடு வைக்க வேண்டிய நேரத்தில் அம்மா கிட்டே போய், அம்மா எனக்கு இன்னைக்கு இவ்வளோ போதும், இல்லை இன்னும் கொஞ்சம் கூட வைங்க அப்படி சொல்லி நாம் கேட்டு சாப்பாடு வைக்க சொன்னோம் அப்படின்னு வைங்களா, பெரும்பாலும் வீட்டில் நாம் சாப்பாடை வேஸ்ட் பண்ணாமல் இருக்கலாம், ஓகேயா? ஆனால் சில பேர் பெரும்பாலுமே என்ன பண்ணுவாங்க, குட்டீஸ் எல்லாமே சாப்பாடு தட்டில் இருக்கிற காய்கறிகள் எல்லாத்தையும் அப்படி வெளியே எடுத்து எடுத்து வைப்பாங்க. இந்த காய்கறிகள்லாம் எதுக்கு வச்சுருக்கிறாங்க குழம்புல? அம்மா எதுக்கு போடுறாங்க கரெக்டாக சொல்லுங்கள் பார்ப்போம். வெளியே தூக்கி வைக்கிறதுக்கா? இல்லை இல்லை, இந்த ஒவ்வொரு காய்கறிகள்லையும் ஒவ்வொரு சத்து இருக்குது. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, நான் சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பார்த்துருக்குறேன், இந்த கருவேப்பிள்ளை இருக்கு இல்லையா, அது யாருமே சாப்பிட்றது பார்த்தது இல்லை. ஆனால் இந்த கருவேப்பிள்ளையில் ரொம்ப ரொம்ப சத்து இருக்குது. அதுவும் குறிப்பாக நிறைய முடி வளரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கருவேப்பிள்ளை கண்டிப்பாக சாப்பிடணும். இந்த தக்காளி கருவேப்பிள்ளை இதெல்லாத்தையும் தூக்கி அப்படியே வெள்ளை போடுற பழக்கம் நிறைய பேருக்கு இருக்குது. அந்த பழக்கம்லாம் நல்லது கிடையாது, சரியா? அதனால் கருவேப்பிள்ளை தக்காளி அப்புறம் காய்கறிகள் இதெல்லாத்தையும் நீங்கள் சாப்பிட்டு பழகணும். இதெல்லாம் நீங்கள் வேஸ்ட் பண்ணுறதுக்காக கிடையாது. உங்களுக்கு ஒவ்வொரு காய்கறிகள்லேயும் நிறைய சத்துக்கள் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் படிக்கிறீங்க தானே ஸ்கூலில் நிறைய புக்ஸில். இப்போ தக்காளி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வைட்டமின் சி நிறைய இருக்குது. அப்புறம் கருவேப்பிள்ளையில் வைட்டமின் ஏ நிறைய இருக்குது. இந்த அப்புறம் அயன் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் தான், ஓ இதெல்லாம் சாப்பிட்டா நமக்கு இதெல்லாம் தேவையாக இருக்குது, எதுக்கு நமக்கு கண் சரியாக தெரிய மாட்டேங்குது, அப்படி கண் இப்போவே கண்ணாடி போட்டுற வேண்டிய நிலைமை இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் யோசிச்சு, நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அது இதுக்கெல்லாம் நல்லது அப்படிங்கிறத புரிஞ்சு சாப்பிட்டீங்கனாலே இனிமேல் தூர போட மாட்டீங்க, அப்படி தானே? அப்போ உணவு வேஸ்ட் பண்ணுறதுங்கிறது வெறுமனையாக சாதத்தை வேஸ்ட் பண்ணுறது மட்டும் இல்லை, காய்கறிகள் அப்புறம் அதில் இருக்கிற மற்ற பொருட்கள் இதெல்லாத்தையுமே வீணடிக்காமல் இருக்கிறது, ஓகேயா? தேவையானதை மட்டும் நீங்கள் வச்சு சாப்பிட்டீங்கனாலே உணவு வந்து வீணாகாமல் இருக்கும். அப்புறம் நெக்ஸ்ட் திங், நம்ம எங்கே வந்து உணவு வேஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தா ஸ்கூலில் முக்கியமாக. அப்போ ஸ்கூல் டைமில் பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் வந்து சாப்பிட்டுட்டு லஞ்சை வந்து சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு மதியம் மிச்சம் கொண்டு போனால் அம்மா திட்டுவாங்க, மிச்சம் வச்சா மிஸ் திட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அப்படி தெரியாமல் யாருக்கும் தெரியாமல் குழியை தோண்டி அதுக்குள்ளே போட்டு மண்ணை போட்டு மூடிட்டு வந்துடுவாங்க. இது எவ்வளோ நல்ல பழக்கமா, கெட்ட பழக்கம் இல்லையா? அப்படி செய்யக்கூடாது. நிறைய பேர் செய்கிறீங்க தானே, அப்படி செய்யக்கூடாது, சரியா? ஏன்னா ஒவ்வொரு சாப்பாடும் அது யாருக்காவது பிரயோஜனப்படணும்னு நினைக்கணும். இப்போ உங்களுக்கு ஒரு வேளை இன்கேஸ் உங்களுக்கு உடம்பு சரியில்லை சாப்பிட முடியல அப்படின்னா, ஒரு ஸ்கூல்லையோ இல்லைனா வீட்டுக்கு வந்த பிறகோ உங்கள் நீங்கள் வளர்க்குற செல்ல குட்டி நாய் இருக்கும் இல்லையா, அதுக்கு கொடுக்கலாம், இல்லை காக்காக்கு கூட கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும்போது அந்த உணவு
உணவுகள் வீணாகாமல் இருக்கும். அதே மாதிரி லஞ்ச் பாக்ஸில் அம்மா சாப்பாடு வைக்கும்போது நீங்கள் பக்கத்துலேருந்து எனக்கு இவ்வளோ போதுமா, எனக்கு இது இது அதிகம் அப்படிங்கிறத சொல்லணும், சரியா? அப்படி ஜம்முன்னு ஸ்கூலுக்கு லஞ்ச் பேக்கை மட்டும் தூக்கிட்டு போகிற மாதிரி பழக்கம் இருக்கக்கூடாது, ஓகேயா? ஓகே, நெக்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா, நம்ம திருமண வீடுகளில் பார்ப்போம், ஃபங்க்ஷன்ஸ் ஏதாவது அப்படி சாப்பிட போனீங்க அப்படின்னா அங்கேயும் நிறைய உணவை நம்ம வீணடிக்கிறோம். அப்படி தானே, சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பெரும்பாலும் திருமண வீடுகளில் வீணடிக்கிறோம் உணவை. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், உலகத்தில் கிட்டத்தட்ட 80 கோடி மக்கள் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லாமல் தான் தூங்க போகிறாங்களாம். இந்த விஷயம் உங்களுக்கு தெரியாதுல்ல, எத்தனையோ நாட்கள் அடம் பிடிச்சு சாப்பிடாமல் இருந்திருக்கிறீங்க, கோவப்பட்டு சாப்பிடாமல் இருந்திருக்கிறீங்க, அப்படிலாம் இருந்திருக்கிறீங்க. ஆனால் சில பேர் சாப்பிட்றதுக்கு உணவே இல்லாமல் சாப்பிடாமல் இருக்கிறாங்க. இதெல்லாம் கொடுமையான விஷயங்கள் இல்லையா? ஸோ நமக்கு சாப்பிட உணவு இருந்து நம்ம அதை வீணடிக்கிறோம், ஆனால் நிறைய பேர் சாப்பிட உணவு இல்லாமல் இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. நம்ம அந்த திருமண நிகழ்ச்சிகள் ஃபங்க்ஷன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நாம் வந்து உணவை வந்து வீணடிக்கக்கூடாது. அந்த இலையை பார்த்த உடனே அப்படியே சந்தோஷமாயிரும். பெரும்பாலும் குட்டீஸ்க்கெலாம் அப்படி ரொம்ப ஜாலியாக இருக்கும் இல்லையா, இலை சாப்பாடு அப்படின்னா நல்ல விஷயம் தான், இலையில் சாப்பிட்றது ரொம்ப நல்ல விஷயம். அதே நேரத்தில் இலையில் சாப்பாடு வைக்க வர்றாங்க இல்லையா, அதில் உங்களுக்கு பிடித்த காய் பிடிக்காத காயெல்லாம் இருக்கலாம், அந்த காய்கறிகள் கூட்டு இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா வாங்கிக்கலாம், பிடிக்கல அப்படின்னா அண்ணா எனக்கு இது பிடிக்காது இது வைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டா அது உங்கள் இலைக்கு வந்து வேஸ்ட் ஆகிறத விட அவங்க பாத்திரத்தில் இருந்து இன்னொருத்தங்களுக்கு பயன்படும், அப்படி தானே? ஸோ இதில் நீங்கள் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி அவங்க சாப்பாடு வைக்க போகிற நேரத்தில் பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னா அவங்க பாட்டுக்கு வச்சுட்டு போயிடுவாங்க, நிறைய இருக்கும், வீணாகும், அப்படி தானே? ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷன் டைமில் நம்ம இலையில் சாப்பிட்ற நேரத்துலலாம் போதுமான அளவு சாப்பாடை வாங்கி சாப்பிட்ற பழக்கத்தை நம்ம ஏற்படுத்திக்கணும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த ஜப்பானியர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த ஜப்பான்கிறது ஒரு குட்டி நாடு, ஆனால் அந்த நாடு நல்ல எல்லா விதத்துலேயும் வளர்ச்சி அடைந்து வருகிறது. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா, அவங்க எந்த பொருளையுமே வீணடிக்க மாட்டாங்களாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தட்டில் வைக்கப்படுற எந்த ஒரு உணவையும் அவங்க வீணடிக்க மாட்டாங்களாம். ஸோ இப்படி உணவை வீணடிக்காததுனால தான் அந்த நாடு இன்னும் ஒவ்வொரு வருஷமும் வளர்ந்துக்கிட்டே இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ நாமளும் நம்மளுடைய நாடை தேசத்தை ஒரு வளர்ந்த நாடாக மாற்றணும் அப்படின்னா இந்த மாதிரியான உணவுப் பொருட்களை நம்ம வீணடிக்கிற பழக்கத்திலிருந்து நாம் மாறி உணவை தேவைக்கு மட்டும் நாம் எடுத்துக்கிட்டு மீதியை சேமித்து பழகணும், ஓகேயா? ஓகே, இப்போ இது மூலமாக நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இனிமேல் நீங்கள் நல்ல பிள்ளைங்களா, உணவு வீணடிக்காமல் இருப்பீங்கன்னு நான் நிச்சயமாக நம்புகிறேன். ஓகே, இதை பற்றி இன்னும் நிறைய விஷயங்களை இப்போ வரப்போகிற சில வீடியோ கிளிப்பிங்ஸ்லேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க, ஓகேயா? பாய். ஏ சின்ன குட்டி, சிந்தாம சாப்பிட்ற? அப்பா ஒரு பருக்கு தானேப்பா. ஒரு பருக்கையா? அப்படி சொல்லாதடா. இந்த ஒரு பருக்கை ஏதோ ஒரு ஊரில் யாரோ ஒரு விவசாயி நிலத்தில் நெல்லாக இருந்திருக்கும், அதை அறுவடை பண்ணும்போது வயலில் விழுந்திருக்கலாம்ல, இல்லை களத்தில் அடிக்கும் போது சிதறி இருக்கலாம்ல, அதில் எல்லாம் தப்பிச்சு மூட்டையில் ஏறி ரைஸ் மில்லுக்கு போயிருக்கும், அங்கே அவிச்சு அரைச்சி புடைச்சி இதுலேயும் தப்பிச்சு கடைசியில் அரிசி ஆயிருக்கும். அந்த அரிசியை உங்கள் அம்மா கழுவும் போது நழுவாமல் வடிக்கும் போது தெரிக்காமல் பதமாக உனக்கு சோறாக்கி போட்டிருக்காங்க. இத்தனையும் தாண்டி உன் தட்டுக்கு வந்த இந்த ஒரு பருக்கை வளர்ச்சிய போக்குனால குப்பைக்கு போகணுமாடா.
ப்ரோக்ராம்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிங்களா? ஓகே குட்டி பிள்ளைங்களா, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ அக்கா உங்களுக்கு ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன், அதை வச்சு நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லுங்கள். இப்போ நீங்கள் பஸ்ஸில் போயிட்டுருக்கீங்க, போயிட்டுருக்கப்போ உங்களுக்கு அழகான ஒரு ஜன்னல் சீட் கிடச்சிட்டு, ஜன்னல் சீட் கிடச்சிட்டு நீங்களும் உங்கள் அம்மாவும் பக்கத்தில் பக்கத்தில் உட்காந்துருக்கீங்க. நெக்ஸ்ட் ஸ்டாப்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வயசான பாட்டியம்மா வர்றாங்க. வயசான பாட்டியம்மா வந்தோன்னே உங்களோட மைண்ட் என்ன சொல்லும்? வயசான பாட்டியம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லுமா, இல்லை ஹெல்ப் பண்ணாதுன்னு சொல்லுமா? எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க? ஐயோ, நானே கஷ்டப்பட்டு இந்த ஜன்னல் சீட்டை பிடிச்சிருக்கேன், இந்த பாட்டியம்மாவுக்கு நான் ஹெல்ப் பண்ணணுமா அப்படின்னு ரியாக்ட் பண்ணுவீங்களா? இல்லைன்னா ஐயோ பாவம் இந்த பாட்டியம்மா, இங்கெல்லாம் போயிட்டு வயசாகி வந்திருக்காங்க, அவங்களுக்கு என்ன பண்ணணும், ரொம்ப களைப்பாக இருக்காங்க, அவங்களுக்கு என்ன செய்யணும், சீட்டு கொடுக்கணும்னு கொடுப்பீங்களா? நீங்கள் எப்படி போட்ட பிள்ளைங்க அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஓகேவா? இப்போது இதுலேருந்து என்ன புரியுது அப்படின்னா, உதவி செய்யணும். உதவி செய்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். எறும்பு எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? ஓகே, எறும்பிட்ட கடி வாங்கியிருப்பீங்க அப்படி தானே? சும்மா அதை போய் டிஸ்டர்ப் பண்ணால் அதை என்ன செஞ்சிடும், கடிச்சு விட்டுரும். சுறுசுறுப்பான உயிரினம் அப்படின்னாலும் நம்ம எதை தான் சொல்லுவோம், எறும்பை தான் சொல்லுவோம். இப்போது நம்மளோட ஆயுசு காலம் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்வீங்க, 100 வருஷமா? நோ, 100 வருஷம்லாம் இல்லை, 70-80 வருஷம் வரைக்கும் தான் நம்மளோட ஆயுசு காலம். ஆனால் எறும்போட ஆயுசு காலத்தை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மி. எவ்வளோ நாள் அது உயிர் வாழ முடியும் அப்படின்னா 45-60 நாள் வரைக்கும் தான் அதால் உயிர் வாழ முடியும். ஆனால் அதோட வெயிட்டை விட 50 மடங்கு அதிகமான வெயிட்டை என்ன செய்ய முடியுமா, அந்த எறும்பால் தூக்கிட்டு போக முடியுமா? அந்த எறும்பு என்ன செய்யணும், எப்போதுமே சுறுசுறுப்பாகவே இருக்குமா, எப்போதுமே குழுவாகவே, குழுவாகவேனா தனிமையே இல்லாமல் அதுக்குன்னு எப்போதும் ஒரு அதோட ஒற்றுமையாக அது வாழ்கிறது அப்படின்னு எறும்பை சொல்லுவாங்க. இப்போ நம்ம அந்த எறும்பு வச்சு தான் ஒரு கதையை பார்க்க போகிறோம். ஒரு நாள் ஒரு எறும்பு வந்து என்ன செஞ்சுட்டு இருந்துச்சா, காட்டிலேருந்து வீட்டுக்கு நடந்து போச்சான். நடந்து போயிட்டு இருக்கப்போ ரொம்ப தூரம் நடந்து வந்துட்டு, ரொம்ப தூரம் நடந்து வந்தால் எப்படி இருக்கும், தாகமாக இருக்கும் அப்படி தானே? அதே மாதிரி அந்த எறும்புக்கும் என்ன செஞ்சுட்டு, தாகமாக இருந்துச்சு. தாகமாக இருந்தாலும் நம்ம என்ன செய்வோம், கடக்கடைன்னு ஓடிப்போ என்ன செய்வோம், தண்ணி குடிப்போம். ஆனால் அந்த எறும்பு இப்போ எங்கே இருக்குது, காட்டில் இருக்குது. காட்டில் அது அப்படி நடந்து போய் ரொம்ப அப்படி சோகமாக அப்படி போயிட்டே இருக்குது. போயிட்டே இருந்தோன்னே அப்படி ஒரு சவுண்டு கேட்கு, அப்படி என்ன சவுண்டு அப்படின்னு சொல்லி என்ன செய்யுது, அந்த எறும்பு எட்டி பார்க்குது. எட்டி பார்த்தோன்னே அந்த எறும்புக்கு அப்போ தான் தெரியுது, ஓ நதி ஓடுது அப்படின்னு சொல்லி என்ன செய்யும், அந்த எறும்பு வந்து அந்த நதியோட பக்கத்தில் போய் என்ன செய்யும், பார்க்கும். பார்த்தோன்னே என்ன செய்யும், அந்த நதி தண்ணியை பார்த்து என்ன செய்வோம், லபலபலன்னு செஞ்சிடும், கடக்கடன் குடிச்சிடுவோம். அதே மாதிரி அந்த எறும்பு என்ன செஞ்சுன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக அந்த தண்ணி என்ன செஞ்சுட்டான், குடிச்சிட்டு இருந்தான். குடிக்க சில என்ன செஞ்சுட்டு கால் தவறி அந்த தண்ணிக்குள்ளே விழுந்துட்டு, விழுந்தோன்னு என்ன ஆகும், எறும்பால் வெளியே வர முடியுமா, முடியாது. அதை என்ன செய்யுது, நதி போன போக்கில் அப்படியே என்ன செய்யுது, போயிட்டே இருக்குது. இதை யார் பார்த்துட்ருக்கா அப்படின்னா ஒரு புறா பார்த்துட்ருக்கான். ஒரு புறா பார்த்துட்டு இருந்தோன்னா ஐயோ இந்த எறும்பு என்ன செய்யுது, தண்ணியில் அதுவால் போக முடியலையே அப்படின்னு சொல்லி என்ன செய்யுது, அந்த மரத்தில் இருந்த ஒரு கிளை என்ன செய்யுமா, ஒரு இலைய ஒடிச்சு அந்த தண்ணிக்குள்ளே போட்டுருமா. தண்ணிக்குள்ளே போட்டோன்னா அந்த இலை கரெக்டாக யார்கிட்ட போயிடும், அந்த எறும்புக்கிட்ட போயிடும். எறும்பு என்ன பண்ணும், அந்த இலை மேலே ஏறி உட்காந்து என்ன செஞ்சிடும், சேஃப்டியாக அந்த நதியை என்ன செஞ்சிட்டு கிராஸ் பண்ணி வந்துடும். கிராஸ் பண்ணி அப்படி அந்த காட்டிலேருந்து அது இப்போ எங்கே போயிட்டுருக்கு, அதோட வீட்டுக்கு போயிட்டுருக்கு. வீட்டுக்கு போகிறவள்ள தான் நதிக்குள்ளே விழுந்து புறா வந்து என்ன செஞ்சுட்டு காப்பாற்றிது. அப்படி போகிறவள்ள என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா ஒரு வேடனை பார்க்குமா. ஒரு வேடன் வந்து என்ன பண்ணுவானா, புறாவை என்ன பண்ணுவாங்க, பிடிச்சி கொண்டு போய் கடையில் கொடுத்து பைசா வாங்குவாங்க. அதுக்காக என்ன பண்ணா அப்படின்னா, புறாவை வேட்டையாடுறதுக்காக வேடன் என்ன பண்ணான்னா கண்ணி ரெடி பண்ணி அவனோட அம்பெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தானா. இதை யார் பார்த்தா அப்படின்னா அந்த எறும்பு பார்த்துட்டே இருந்துச்சான். இந்த வேடன் நம்மளை காப்பாற்றின புறாவை என்ன செய்யுது, கொல்லப்பாரானே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவான் அப்படின்னா அந்த எறும்பு என்ன செய்யும், அந்த வேடனுக்கே தெரியாமல் அவன் கால் கிட்ட போய் என்ன செஞ்சிடும், கடிச்சிடும். கடித்தோன்னே எப்படி எறும்பு கடிச்சோன்னு அப்படி சுருன்னு என்ன செய்யும், ஏறும். அப்படி தானே நம்மளோட நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறத என்ன செஞ்சிடும், அந்த செகண்ட் என்ன செஞ்சிடும், நம்ம மறந்து போயிடும். உடனே இந்த வேடனுக்கும் அப்படி தான் நினச்சி, அவன் என்ன செஞ்சுட்டு இருந்தான், புறாவை எயிறதுக்காக என்ன செஞ்சுட்டு இருந்தான், அம்பு ரெடி பண்ணிகிட்டு இருந்தான். ஆனால் அவனால் என்ன செய்யவே முடியல, அந்த எறும்பு கடித்தோன்னே பதட்டத்தில் அவனோட டைரக்ஷன் இப்படி மாறி அவன் என்ன பண்ணிட்டான், புறாவை அடிக்க முடியாமல் புறா பக்கத்தில் உள்ள ஒரு கிளையை ஒடிச்சிட்டான். அப்போ தான் புறாவுக்கு தெரிஞ்சிச்சான், இந்த எறும்பை வந்து நம்ம காப்பாற்றணும்ல, இந்த எறும்பு வந்து நம்மளை காப்பாற்றிட்டு அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருமா, அப்படி பறந்து ஜாலியாக போயிருமா. இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம வந்து ஒருத்தங்களுக்கு நன்மை செஞ்சோம் அப்படின்னா அவங்களும் நமக்கு என்ன செய்வாங்க, நன்மை செய்வாங்க. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறிக்கிறான் அப்படின்னு சொல்லி என்ன சொல்லுது, வேதாகம சொல்லுது, கலாத்தியர் ஆல்டியில். ஓகே குட்டீஸ், இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கேன். அதே போல் நீங்களும் என்ன செய்யுங்க, எல்லாருக்கும் உதவி செய்யுங்க. பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா உதவி செய்யுங்க, போகிறவள்ள பாருங்கள் பார்த்தீங்கன்னா உதவி செய்யுங்க. ஓகே தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா லெமன் ஜூஸ் போட போகிறோம். லெமன் ஜூஸ்க்கு போட தேவையான பொருட்கள் என்னென்னா லெமன், சுகர், வாட்டர். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு லெமனை கட் பண்ணிக்கலாம்.
இதுக்கப்புறம் இதுக்கு தேவையான சுகர் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வாட்டர் ஆட் பண்ணலாமா? இதுக்கப்புறம் இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணலாமா? ஆ, சூப்பராக இருக்குது. ஆனால் ஏதோ ஒன்று கம்மியாக இருக்குது. ஆ, சால்ட். நான் போய் சால்ட் எடுத்துகிட்டு வரேன். இப்போ கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாம். இப்போ தான் சூப்பராக இருக்குது. சால்ட் போட்டோன்னா சூப்பராக இருக்குது. இப்போ எந்த ஃபுட் எடுத்தாலும் சால்ட் ரொம்ப முக்கியமாக இருக்கு. என்ன, இப்போ ஜூஸை குடிச்சிருவோமா? லெமன் ஜூஸ் சூப்பராக இருந்துச்சு. உப்பு போட்ட உடனே தான் லெமன் ஜூஸில் கரெக்டான டேஸ்ட் இருக்குது. அப்படி தானே? ஆ, உப்பு வந்து எல்லா உணவுக்குமே ருசி கொடுக்கறது உப்பு தான். உப்பு இல்லைன்னா நம்மளால் என்ன பண்ண முடியாது? சாப்பிட முடியாது. அப்படி தானே? ஆ, உப்பு இல்லாத சோறு என்னைக்காட்டு சாப்பிட்ருக்கீங்களா? நல்லாவே இருக்காது. அப்படி தானே? அதே போல் எல்லா இதுக்குமே ருசி கொடுக்கறது உப்பு தான். நம்ம ஏசப்பாவும் நம்மளை எல்லாரையும் உப்பாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. என்னதுடா இது, இந்த அண்ணா உப்பாக இருக்கணும்னு சொல்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? வேறு ஒன்றும் இல்லை. உப்பு ருசி கொடுக்கறது போல் நம்மளுடைய வாழ்க்கையும் மற்ற எல்லாருக்கும் எப்படி இருக்கணும்? ஆ, ஒரு ருசி கொடுக்கறதா இருக்கணும். ருசி கொடுக்கறதுனா என்ன? ஆ, மற்றவங்களுடைய வாழ்க்கைக்கு நம்ம என்ன பண்ணணும்? உதவி செய்கிறவர்களா, அன்பா, அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு லைஃப்பில் நம்ம என்ன பண்ணணும்? அவங்களுக்கு உதவி செய்கிறவர்களாக இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது நம்மளும் எப்படி இருப்போம்? மற்றவங்களுக்கு ஒரு உதவி, ஒரு உப்பாக இருப்போம் நம்ம. அப்படி தானே? அப்போது நம்ம போகிற இடத்துலலாம் ருசி இருக்கும். நம்மளை எங்கெல்லாம் நம்மளை கூப்பிட்டு போகிறாங்களோ, நம்மளை எங்கெல்லாம் சேர்க்கிறாங்களோ, அவங்களுடைய வாழ்க்கையும் பிரயோஜனமாக இருக்கும், நம்மளுடைய வாழ்க்கையும் பிரயோஜனமாக இருக்கும். பைபிளில் ஒரு வசனம் இருக்குது, என்ன தெரியுமா? மத்தேயு 5:13 வசனம், நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள். அப்போ பார்த்தீங்களா, ஏசப்பா என்ன சொல்கிறாங்க? உன்னையும் என்னையும் பார்த்து நம்ம எல்லோரும் எப்படி இருக்கோமா? பூமிக்கு உப்பாக இருக்கிறோமா? அப்போ நம்ம இருக்கிறதுனால தான் என்ன செய்யுது, இந்த உலகம் நல்லா ஒரு பிரயோஜனமாக இருக்குது, ஒரு ருசியாக இருக்குது. அப்படி தானே? சரி, அதே போல் நீங்களும் நானும் என்ன பண்ணணும்? மற்றவர்களுக்கு உதவி செஞ்சு, மற்றவர்களை எரிச்சல் படுத்தாமல் அவர்களுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும். ஓகேவா? நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இருப்பீங்களா? ஹெல்ப்ஃபுல்லாக உப்பாக இருப்பீங்களா? ஆ, ஓகே. ப்ரைஸ் லார்ட். இப்போ வந்து நம்ம ஒரு கேம் விளையாட போகிறோம். அப்படி என்ன கேம் அப்படின்னா, ஃபுல்லுமே கொஸ்டின் சம்மந்தமாக தான் இருக்கும். இதில் வந்து ரெண்டு டீம் விளையாட வந்திருக்காங்க. மூணாவதாக நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் உங்கள் சண்டே கிளாஸில், உங்கள் சண்டே கிளாஸ் மேமோட. இவங்க வந்து டீம் ஏவில் இருக்காங்க, இவங்க வந்து டீம் பியாக இருக்காங்க. ஃபஸ்ட்டு இவங்க வந்து இவங்களோட நேம் எல்லாம் கேட்டுக்கலாம். இவங்களோட நேம் என்ன அப்படி சொல்லி ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு உங்கள் நேம் என்னன்னு சொல்கிறீங்களா? ஸ்ருதி. ஓகே, வெரி குட். உங்கள் நேம்? ஜோஸ்லின் மித்ரா. உங்கள் நேம்? என் பேர் முகேஷ். உங்கள் நேம்? ஜெனித். ஓகே, இப்போ உங்களோட நாலு பேரோட நேமும் தெரிஞ்சுட்டு, இவங்க வந்து டீம் ஏல இருக்காங்க, இவங்க வந்து டீம் பியில் இருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த கேமோட ரூல்ஸ் என்ன அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு ரவுண்டோட இமேஜ், ஒரு ஃபஸ்ட்டு ரவுண்ட் என்ன அப்படின்னா, ஒரு இமேஜை வந்து நாங்கள் உங்களுக்கு காமிப்போம். அந்த இமேஜில் உள்ள கேரக்டர் யார் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும். இப்போ ஃபஸ்ட் ரவுண்ட்குள்ளே போயிடலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட் ரவுண்ட்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் ரவுண்டோட டாபிக் என்ன அப்படின்னா, படத்தை பாரு நபரை கூறு. இதுக்கு வந்து 30 seconds டைம் கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு இந்த டீம் ஃபஸ்ட்டு எந்த டீம் விளையாட போகிறாங்க அப்படின்னா, கேர்ள்ஸ் டீம் தான் விளாட போகிறாங்க. அவங்களுக்கான ஃபஸ்ட் இமேஜ் இதோ. உங்களுக்கான 30 seconds டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். மோசே. மோசே, ஓகே. கரெக்டான செக் பண்ணிடலாமா? ஆன்சர் காட்டலாம். ஓகே, மோஸ்ட்லி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, வெரி குட். ஓகே, இப்போ செகண்ட் ஃபஸ்ட் ரவுண்டோட செகண்ட் க்வெஸ்டின்க்கு போகலாம். செகண்ட் இமேஜ் உங்களுக்கான 30 seconds ஸ்டார்ட்ஸ் நவ். தாவீது. தாவீது, ஓகே. ஆன்சர் கரெக்டானு பார்த்துடலாம், ஆன்சர் போடலாம். ஓகே, தாவீது தான் இதோட ஆன்சர். ஓகே, வெரி குட். ஃபஸ்ட் ரவுண்டோட இமேஜ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். யார் கேரக்டர்? மோஸ்ட்லி அண்ட் தாவீது, அவங்க தான் ஃபஸ்ட் ரவுண்டில் உள்ள கேரக்டர். ஓகே, இப்போ ஃபஸ்ட் ரவுண்டு இவங்க
செமையாக விளாண்டு முடிச்சிட்டாங்க. இப்போ செகண்ட் ரவுண்ட்குள்ளே போகலாம். செகண்ட் ரவுண்டோட ஹெட்டிங் என்ன அப்படின்னா வேத வசனத்தை கண்டுபிடி. இவங்களுக்கான கொஞ்சம் இமேஜ் கொடுத்துருப்போம், அந்த இமேஜை கனெக்ட் பண்ணி அவங்க என்ன செய்யணும்னா அந்த வசனத்தை கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபஸ்ட் இமேஜ் அவங்களுக்காக போடப்பட்டிருக்கு ஃபார் டீம் ஏ. நாலு இமேஜ் இருக்குது, அந்த நாலு இமேஜோட அந்த வசனத்தோட லாஸ்ட் வேர்டும் அதில் கொடுக்கப்பட்டுட்டு ஆரம்பம் அந்த ஃபஸ்ட்டு வேர்டோட மீனிங் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா அந்த வசனத்தை அவங்க கரெக்டாக முடிச்சிடலாம். இவங்களுக்கான 30 seconds டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஓகே, வெரி குட். ஆன்சர் கரெக்டானு பார்த்துடலாமா? நெக்ஸ்ட் ஸ்லைட். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஓகே, வெரி குட். கை தட்டிடலாமா? ஓகே ஓகே. இப்போ டீம் பி எப்படி விளாடுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஜெயிப்பாங்களா இல்லையான்னு பார்க்கலாமா? ஓகே, டீம் பிக்கான க்வெஸ்டின். அவங்களுக்கான இமேஜ் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ அவங்களுக்கான 30 seconds டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஃபஸ்ட் இமேஜ் லார்ட், லாஸ்ட் இமேஜில் உங்களுக்கு என்ன தெரியுது? ஏசப்பா. பக்கத்தில் என்ன தெரியுது? ஆட்டுக்குட்டி. அங்கே என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியுதா? ஓகே, உங்களோட டைம் முடிய போகுது. கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார். ஓகே, வெரி குட். கரெக்டானு பார்க்கலாமா? கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், அதான் கரெக்டான ஆன்சர். கை தட்டிடலாமா? ஓகே, வெரி குட். செகண்ட் ரவுண்டையும் இவ்வளோ டஃப்பான ரவுண்டையும் அவங்க என்ன செஞ்சாங்க? ஈஸியாக விளாண்டாங்க. ஓகே, இப்போது நம்ம தேர்ட் ரவுண்ட்குள்ளே போகலாம். தேர்ட் ரவுண்ட் என்ன அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அந்த பைபிளில் 66 புக்ஸ் இருக்குது அப்படி தானே? அந்த புக்கில் இருந்து உங்களுக்கு எல்லா புக்குமே ஃபெமிலியராக இருக்கும், ஆனால் அந்த புக்கோட ஒரு இமேஜை காட்டுவோம், அது எந்த புக்கு அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஃபார் அன் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா, இப்போது தாவீதோட இமேஜ் காட்டினா உங்களுக்கு என்ன ஃபஸ்ட்டு தோணும்? ஓ, சங்கீதம். அதே மாதிரி தான், அதே மாதிரி ஒரு இமேஜ் கொடுத்துருப்போம், அதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இந்த தேர்ட் ரவுண்டோட ஹெட்டிங் என்னன்னா நேம் த புக் ஆஃப் த பைபிள். ஓகேவா? ஃபஸ்ட் லைட் போகலாம். ஃபார் டீம் ஏ, இந்த க்வெஸ்டின் டீம் ஏக்காக. இவங்களோட டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். நியாயாதிபதிகள். நியாயாதிபதிகள் எப்படி சொல்கிறீங்க நியாயாதிபதிகள்னு? எனி ஐடியா? ஜட்ஜ் இருக்காங்களா? ஓகே, ஆன்சர் பார்த்துடலாம். 13 seconds ஆன்சர் பண்ணிட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட் லைட் போடலாம். ஆன்சர் கரெக்டாக இல்லையான்னு பார்த்துடலாம். ஓ, கரெக்டான ஆன்சர். ஓகே, கை தட்டிடலாமா? ஓகே, வெரி குட். ஓகே, இப்போ தேர்ட் ரவுண்டோட செகண்ட் க்வெஸ்சன் ஃபார் டீம் பிக்காக கேட்குறோம். ஓகே, நெக்ஸ்ட் லைட் போகலாம். ஓகே, டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இதான் உங்களுக்கான க்வெஸ்சன். இது என்ன புக்கு அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதில் என்ன இமேஜ் இருக்குது உங்களால் அதை ஐடென்டிஃபை பண்ண முடியுதா? முடியலையா? மேக்ஸ் படிச்சிருக்கீங்களா இல்லையா? மேக்ஸில் என்னெல்லாம் வரும்? சாலமூன் கிடையாது, புக்கோட நேம். 66 புக்ஸில் உள்ள ஒரு நேம், அதில் நம்பர்ஸாக இருக்குது அப்படி தானே? அப்படின்னா அது என்ன புக்கோட நேம் நீ அடியா? ஓகே, உங்கள் டைம் கண்டுபிடிக்கலாமே. நம்பர்ஸ் அப்படின்னா அது என்ன புக்கு? ஓகே, க்வெஸ்சன் பாஸ் பண்ணிடலாமா? ஓகே, உங்களுக்கு ஐடியா இருக்கா இது என்ன புக்குன்னு? என்னாகமம். என்னாகமம். ஓகே, எப்படி என்னாகமம் சொல்கிறீங்க? ஒரே நம்பர்ஸாக இருக்கிறதுனால என்னாகமம்னு சொல்கிறீங்களா? ஓகே, உங்கள் ஐடியா கரெக்டாக இல்லையான்னு பார்க்கலாமா? ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட் போகலாம். ஓ, வெரி குட், கரெக்டான ஆன்சர். ஓகே, கை தட்டிடலாம். கரெக்டாக சொல்லிட்டாங்களா? ஓகே ஓகே. இப்போ ஃபோர்த் ரவுண்ட். இவ்வளோ நேரம் தேர்ட் ரவுண்ட் விளாண்டாங்க, ஃபஸ்ட் ரவுண்ட் இமேஜ் விளாண்டாங்க, செகண்ட் ரவுண்ட் பைபிள் வர்ஸ் கண்டுபிடிச்சாங்க, தேர்ட் ரவுண்ட் புக்கோட நேமையும் கண்டுபிடிச்சாங்க. இப்போ ஃபோர்த் ரவுண்ட் என்னவாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? ஓகே, ஃபோர்த் ரவுண்ட் என்ன அப்படின்னா, ஒரு க்வெஸ்சன் கொடுத்துருப்போம், அந்த க்வெஸ்சனுக்கு 4 ஆப்ஷனும் கொடுத்துருப்போம். அந்த ஆப்ஷன்லேருந்து அவங்க ஒரு ஆப்ஷனை கண்டுபிடிக்கணும். இந்த டைம் என்ன பண்ண போகிறோம்னா டேர்னை மாற்றிக்க போகிறோம். எப்படின்னா எல்லா தடவையும் கேர்ள்ஸ் தான் ஃபஸ்ட் ஆன்சர் பண்ணுறாங்க, இந்த தடவை பாய்ஸ் கிட்ட ஃபஸ்ட் க்வெஸ்சன் போகுது. ஓகேவா? ஃபஸ்ட் க்வெஸ்சன் ஃபார் டீம் பி. பழைய ஏற்பாட்டில் மொத்தம் எத்தனை ஆகமங்கள் உள்ளன? ஆப்ஷன் ஏ 27, ஆப்ஷன் பி 37, ஆப்ஷன் சி 39. 3 ஆப்ஷன்லேருந்து ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் சொல்லலாம். தப்பாக இருந்தாலும் கரெக்டாக இருந்தாலும் நோ ப்ராப்ளம். நீங்களும் கெஸ் பண்ணிடலாம், உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். 66 புக்கில் கெஸ் பண்ணலாம் சும்மா. உங்கள் ஆன்சர் எதுவாக இருந்தாலும் மைக்கில் சொல்லலாம், தப்பாக இருந்தாலும் மைக்கில் சொல்லலாம், நோ ப்ராப்ளம். தேர்ட்டி செவனா? ஓகே, உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? 37. ஓகே, 37. ஓகே, வெரி குட், வெரி குட். ஓகே, நீங்கள் ஏதாவது ஐடியா சொல்லுங்கள், உங்களோட ஐடியா. இது ஆப்ஷன், அதுலேருந்து செலக்ட் பண்ணணும் அவ்வளோதான். மொத்தம் எத்தனை புக்ஸ் இருக்குன்னு உங்களோட ஐடியா சும்மா கெஸ் பண்ணுங்கள். இது ஒன்றா ஆப்ஷன் கொடுத்தாச்சு, அதுலேருந்து ஒரு ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் ஃபார் கேர்ள்ஸ் டீம். தேர்ட்டி நைன். ஒரு டீம் 37 சொல்லியிருக்காங்க, இன்னொரு டீம் 39 சொல்லியிருக்காங்க. எந்த ஆன்சர் கரெக்டுன்னு பார்த்துலாம். தம்பி, நெக்ஸ்ட் ஸ்லைட் போமா.
ஓகே, ஆன்சர் என்ன அப்படின்னா 39 தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, இப்போ பழைய ஏற்பாடில் மொத்தம் எத்தனை ஆகவங்கள் இருக்குது? 39. ஓகே, வெரி குட். ஓகே, இப்போ கேர்ள்ஸ் டீமுக்கான க்வெஸ்சின் போகலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட். யாரை என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று தேவன் சாட்சி கொடுத்தார்? ஆப்ஷன் ஏ மத்தேயு, ஆப்ஷன் பி தாவீது, ஆப்ஷன் சி யோசேப்பு. தாவீது. தாவீது. ஓகே, வெரி குட். ஆன்சர் பார்த்துடலாமா? ம், ஓகே, தாவீது தான் கரெக்டான ஆன்சர். யார் ஏசப்பா என் இருதயத்துக்கு ஏற்றவன் சாட்சி கொடுத்தாங்க? தாவீது. ஓகே, இவ்வளோ நேரம் 4 rounds என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இப்போ 5th round போகிறோம். இது ரொம்ப உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு ரவுண்ட். என்ன அப்படின்னா விடுகதை. விடுகதை விளையாட எல்லாருக்குமே பிடிக்கும். மற்றவங்களுக்கு க்வெஸ்சன் கேட்டு அவங்கள டீஸ் பண்ணுறது என்னென்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகேவா, இப்போ நம்ம 5th round போகிறோம். ஆனால் நம்ம இப்போ என்ன எதை வச்சு விடுகதை விளையாட போகிறோம் அப்படின்னா பைபிளில் வச்சு ஒரு விடுகதை விளையாட போகிறோம். ஓகேவா, ஃபஸ்ட்டு இப்போ டீம் பி பாய்ஸ்க்கான கேள்வி தான் 1st round. 1st question போகலாம். யானைக்கும் அடிசருக்கும் இவனுக்கும் முடிசருக்கும் இவன் யார்? யானைக்கும் அடிசருக்கும் இவனுக்கும் முடிசருக்கும். ஓகே, ஐ வில் கிவ் ஒரு சூஸ் கொடுக்குறேன், ஒரு க்ளூ கொடுக்குறேன். ஓகேவா? ஓகே, வெயிட் பண்ணுங்க, ஒரு க்ளூ கொடுக்குறேன். யார் யாரோட முடியில வந்து அவனோட பலன் அடங்கியிருந்துச்சு? ஆன்சர் என்னன்னு கண்டுபிடிச்சிங்களா? சிம்சோன். சிம்சோன் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? ஆன்சர் சிம்சோன் தானே? கன்ஃபார்ம். ஓகே, ஆன்சர் செக் பண்ணிடலாமா? ஓ, கரெக்ட் ஆன்சர் என்னது? சிம்சோன் தான். சிம்சோனுக்கு தான் அவனோட முடியல, அவனோட பலன் அடங்கிருந்துச்சு. ஓகே, பாய்ஸ் ரவுண்ட் அழகாக அந்த ரிடில் வச்சு சால்வ் பண்ணிட்டாங்க. இப்போ கேர்ள்ஸ் ரவுண்ட், கேர்ள்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். இவங்களுக்கான க்வெஸ்சன், ஏபிசிடி படிப்போரே, எக் தோத்தின் படிப்போரே, முதலில் இதை செய்ய படியுங்கள், அது என்ன? ஏபிசிடி படிப்போரே, எக் தோத்தின் படிப்போரே, முதலில் இதை செய்ய படியுங்கள், அது என்ன? எனி ஐடியா? டிஸ்கஸ் பண்ணிக்கலாம், உங்களுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஓகே, பெரியவங்களுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க உங்கள் வீட்டில்? பெரியவங்களுக்கு என்ன செய்யணும்னு உங்கள் வீட்டில் சொல்லி கொடுத்துருக்காங்க? அடித்து விரட்டி விடணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? ஆ, கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதல். வேறு வேறு அந்த க்வெஸ்சன் நல்லா படிங்க, அதுலேயும் ஆன்சர் கிடச்சிடும். ஏபிசிடி படிப்போரே, ஏக் தோத்தின் படிப்போரே, முதலில் இதை செய்ய படியுங்கள், அது என்ன? ஓகே, பை இன்னொரு எக்ஸாம்பிள் வேணால் கொடுக்குறேன். நமக்கு திராணி இருக்கிற வரைக்கும் ஒருத்தனுக்கு செய்யணும் அப்படின்னா அதை செய்யாமல் இராதே அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. உதவி. உதவி கிட்டத்தட்ட வந்துட்டீங்க, இன்னும் கொஞ்சம் வந்துட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடும். நன்மை. நன்மை எப்படி சொல்கிறீங்க? நன்மை கரெக்டாக எனக்கு தெரியாது, நன்மைன்னு நீங்கள் தான் கன்ஃபார்மாக சொல்லணும். இன்னொரு டைம் வேணால் க்வெஸ்சன் ரீட் பண்ணுறேன், ஆன்சரை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஓகேயா, நீங்களும் கெஸ் பண்ணலாம், ஏன்னா இவங்களுக்கு தெரிலனா அந்த க்வெஸ்சன் உங்களுக்கு தான் பாஸ் ஆகும். ஓகேவா, ஏபிசிடி படிப்போரே, ஏக் தோத்தின் படிப்போரே, முதலில் இதை செய்ய படியுங்கள், அது என்ன? உங்கள் ஆன்சரை ஃப்ரீஸ் பண்ணிடலாமா, கன்ஃபார்ம் பண்ணிக்கலாமா? என்ன ஆன்சர் சொல்கிறீங்க ஃபைனலாக? நன்மை. நன்மை ஆன்சர் பார்த்துடலாமா? ஓகே, ஆன்சர் பார்த்துடலாம். ஓகே, நன்மை தான் கரெக்டான ஆன்சர். இதான ப்ரூஃப் எங்கே இருக்குது அப்படின்னா ஏசாயா 1:17 இருக்குது. ஓகேவா, முதல்ல நன்மை செய்ய படிக்கணும். ஓகே, இந்த 5 rounds நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இவ்வளோ நேரம் 5 rounds நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க, அப்படி தானே என்ஜாய் பண்ணிங்கல்ல? ஓகே, இப்போ 6 roundக்குள்ளே போகிறோம். 6 roundோட ஹெட்டிங் என்னவாக இருக்கும்? இவ்வளோ நேரம் இவங்க உட்காந்தே பார்த்துட்டீங்க, அப்படி தானே உங்களுக்கு போர் அடிச்சிருக்கோம். இப்போ நம்ம 6 roundக்குள்ளே போகிறோம். 6th roundோட ஹெட்டிங் என்ன அப்படின்னா ஆவியின் கனிகள். ஆவியின் கனிகள் மொத்தம் எத்தனை ஸ்ருதி பாப்பா சொல்லாமே? 9. ஓகே, வெரி குட். உங்களுக்கு ஏதாவது ஆன்சர் இருக்கா? ஆவியின் கனிகள் 12 இருக்கலாமா, 15 இருக்கலாமா? 9 தானா? கன்ஃபார்ம். 9 கன்ஃபார்ம். ஓகே, ஆவியின் கனிகள் 9 என்ன செஞ்சிட்டாங்க? கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த கேமோட ரூல் என்னன்னு சொல்லிக்கிறேன். இப்போ இவங்களுக்கு இதை மாதிரி ஒரு பலூன் கொடுத்துருக்கோம். இந்த பலூன் என்னென்னா ஒரு டீமுக்கு 2 balloons கொடுத்துருக்கோம். ஒரு டீமுக்கு 2 balloons கொடுத்துருக்கோம். இந்த 2 balloonலையுமே ஒவ்வொரு பலூன்லேயும் 6 கார்டு இருக்குது. அந்த கார்டை நல்லா ரோல் பண்ணி இதுக்குள்ளே போட்டாச்சு. இதில் 6 இருக்குது, அதில் 6 இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா ரூல்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த பலூன் என்ன பண்ண போகிறாங்கன்னா நல்ல பெருசாக ஊதி அவங்க எப்படினாலும் உடச்சிக்கலாம். பின் யூஸ் பண்ணாமல் எப்படினாலும் உடச்சிக்கலாம். உடச்சி அதில் இருக்கிற 12 seats எடுக்க போகிறாங்க. 12 seats எடுக்க போகிறாங்க. ஆவின் கணிகள் மொத்தம் 9 இவங்க சொல்லியிருக்காங்க. பட் எனக்கு இதில் கன்ஃபார்மே தெரிலப்பா. இந்த 12 seats வந்து அவங்க எத்தனை இது அதில் ஒட்ட போகிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஆவின் கணிகள் அவங்க படிச்சிருக்காங்களா அப்படிங்கிறது என்ன செஞ்சிடலாம், இதில் பார்த்துடலாம். இதை எடுத்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி உள்ள ஒரு க்ரீன் கலர் கார்டு இந்த மாதிரி இருக்கும். அந்த கார்டு எடுத்து அவங்களோட ஸ்டிக், அவங்க டீமுக்கு ஒரு ஸ்டிக் கொடுத்துருக்கோம். அந்த ஸ்டிக்கில் என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னா ஆவின் கணிகள் அவங்க 9 தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா அதுக்கு மேலேயும் இருக்கலாம் அப்படின்னு என்னோட ஐடியா இருக்குது. பார்க்கலாம் யார் கரெக்டாக பண்ணுறாங்க, அவங்க கரெக்டாக சொல்கிறாங்க, நான் கரெக்டாக சொல்கிறேன். நான்
கட்டதில் பேஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா யாருன்னு பார்க்கலாம், எந்த டீம் ஃபஸ்ட்டு பேஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இப்போ அவங்களுக்கான ஸ்டிக்கை கொடுத்தாச்சு, அவங்களுக்கான பலூனையும் கொடுத்தாச்சு. இப்போ இந்த ப்ரோக்ராமோட லாஸ்ட் ரவுண்ட்க்கு வந்துட்டோம். இந்த கேமோட இவங்க எப்படி விளாடுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஆவியின் கனிகளை கரெக்டாக ஓட்டிடுவாங்களா? இவங்கெல்லாம் 9 சொல்கிறாங்க ஆவியின் கனிகள். நீங்களாம் எத்தனை சொல்கிறீங்க? ஓகே, உங்களோட கெஸஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துலாம். ஓகே, இப்போ கேமை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த ரவுண்ட்கான டைம் செகண்ட்ஸ் வந்து 2 மினிட்ஸ். ஓகேவா, ஸ்டார்ட் பண்ணலாம். டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். பயங்கரமாக ஊதிட்டு இருக்காங்க, கால் வச்சுலாம் உடைக்கிறாங்க. ஓகே, வெரி குட். ஒரு டீம் உடைச்சிட்டாங்க, ஒரு டீம் உடைச்சிட்டாங்க. ஓகே ஓகே, இப்போ கேர்ள்ஸ் டீமில் ரெண்டு பேருமே உடைச்சிட்டாங்க. ஓகே, இப்போ பாய்ஸ் டீம், ஓகே ஒருத்தர் உடைச்சிட்டாரு, இப்போ இன்னொருத்தர் உடைக்கிறாரா இல்லையா அப்படிங்கிறதான் இந்த டாஸ்கோட போட்டி. யார் கடைசி வின்னராக வர்றாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஆவின் கனிகளை கரெக்டாக ஒட்டிடுவாங்களா? ஓகே, அடுத்தவரு உடைச்சிட்டாரு. இப்போ பார்க்கலாம் இவங்க எப்படி கரெக்டாக அவங்களோட ஆவின் கனிகளை ஒட்டுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, வெரி குட். ஒரு டீம் ரெண்டு பேஸ் பண்ணிட்டாங்க, இன்னொரு டீம் இப்போ தான் ஆவின் கனிகளை சர்ச் பண்ணி எடுத்துட்ருக்காங்க. ஓகே ஓகே, போயிட்டாங்க 3. ஓகே, ஃபஸ்ட்டு பாய்ஸ் டீம் ஃபஸ்ட்டு சீட்டை ஒட்ட போகிறாங்க. ஓகே, ஒட்டிட்டாங்க. ஓகே, அந்த செலட்டோப்பை எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் அழகாக ஒட்டிடலாம். ஓகே ஓகே, வெரி குட் வெரி குட் வெரி குட். உங்களோட டைம் 1 மினிட் முடிஞ்சிச்சு, இன்னும் 1 மினிட் இருக்குது. எவ்வளோ அழகாக நீங்கள் ஒட்டுறீங்க அப்படின்னு பார்க்கலாம். ஓகே ஓகே ஓகே, ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டாங்க முடிச்சிட்டாங்க. ஓகே வெரி குட். ஓகே 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 ஓகே, முடிச்சிடலாம். கேர்ள்ஸ் டீம் வந்து 9 ஒட்டிட்டாங்க. இப்போ யாராச்சும் அந்த 9 என்ன அப்படின்னு சொல்ல முடியுமா, வாசிக்க முடியுமா? அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். கரெக்டாக சொல்லிட்டாங்க, 9 ஆவியின் கனிகளையும் கரெக்டாக சொல்லிட்டாங்க. ஓகே, இவ்வளோ நேரம் விளையாண்ட கேம்லாம் நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிப்பீங்க அப்படின்னு நம்புகிறோம். ஓகே, இவங்க எப்படி ஆவியின் கனிகளை கண்டுபிடிச்சாங்க, நீங்களும் இது மூலயமா கண்டுபிடிச்சிருப்பீங்க, உங்களுக்கும் கொஞ்சம் ஐடியா வந்திருக்கும். இப்போது 2 ரவுண்டை வந்து பாய்ஸ் டீம் லாஸ் பண்ணாங்க, கேர்ள்ஸ் டீம் அந்த 2 ரவுண்டோட பாயிண்ட்டும் என்ன செஞ்சுட்டாங்க, எடுத்துக்கிட்டாங்க. ஓகே, இப்போ யார் வின்னர் அப்படின்னா கேர்ள்ஸ் டீம் தான் வின் பண்ணாங்க, அவங்களோட ஆவியின் கனிகளையும் கரெக்டாக ஓட்டிட்டாங்க. ஓகே, இதோட இந்த செஷனை முடிச்சுக்கலாம். ஓகே, தேங்க்யூ. குட்டி பிள்ளைங்களா, ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? நல்லா இருந்துச்சு அப்படி தானே? ரொம்ப பிரயோஜனமானுச்சு உங்களுக்கு அப்படி தானே? ஓகே, உங்களுக்கு இந்த சில்ட்ரன்ஸ் டைமில் எந்த ப்ரோக்ராம் நல்லா பிடிச்சிருக்குதோ அதற்கு நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். ஓகேவா? ஓகே, நல்ல ப்ரோக்ராமு, நல்ல நிகழ்ச்சியை தந்த ஏசப்பாவுக்கு நம்ம நன்றி சொல்லி குட்டியாக ஒரு ஜெபம் பண்ணிடலாமா? ஓகேவா? ஓகே, எல்லோரும் கண்ண முடுங்க, கை கூப்புங்க. எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நிகழ்ச்சி ஆசீர்வச்சு தந்த தயவிற்காக நன்றியப்பா. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குட்டி பிள்ளைங்களுக்கும் இது பிரயோஜனமுள்ளதாக அமைய கிருபை செய்யுங்கப்பா. இது இப்போது மாத்திரமில்லப்பா தகப்பனே, எதிர்கால வாழ்க்கைக்கும் அவங்க அபியாசப்படுத்தி கொள்ள கிருபை பாராட்டுங்கப்பா. அவங்க குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா. குட்டி பிள்ளைகளை பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை ஆசீர்வதிங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எல்லா துதி கணம் மகிமையும் ஒருவருக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமீன்.